20,000 rupees one of the best selling smartphone appadina Oneplus oda Nord CE Lite series sollalam adula adutha upgrade a vandirukadhu Oneplus Nord CE 4 Lite 5G first step ayum pola box la enna la irukku adha modalla paapom box epeyum pola same ah da irukku munadi Nord appdin potturukanga pinadi oru sila vishayangal vandu highlight pannirukanga namma kitta irukadhe 8 plus 256 GB storage variant box kulla paatha SIM ejector pin, red cable card, Oneplus Nord sticker and welcome letter, user manual warranty card, நல்ல குவாலிட்டியான ஒரு TPU case. அப்புறம் Oneplus Nord CE 4 Lite 5G mobile. நல்ல பளபளன ஆரஞ்சு கலர் பளிச்சுன்னு மின்னுது. அதை பத்தி அப்புறம் டீடைல் தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள எப்பயும் போல ரெட் கலர்ல சார்ஜிங் கேபிள் 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. ஹிப்போ டிசைன் இவங்களோட CE 3 Lite ல இருந்து CE 4 Lite-க்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே இந்த மொபைலோட weight and thickness குறைஞ்சிருக்குது 8.1 mm திக்னஸ் இருக்கு 191 கிராம் தான் இருக்குது இவ்வளவு விஷயங்களை அப்கிரேட் பண்ணி எப்படி வெயிட்லெஸ்ஸாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு இருந்தாலுமே ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் பெட்டராக தான் இருக்குது மொபைல் ஆனால் ரியரில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க பட் கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பேக் மாதிரியே அந்த டிசைன் வந்து தெரியும் அதனால கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே கேப்சர் பண்ணுது அதுபோக இந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு இது வந்து அல்ட்ரா ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கலர் ஃபீல் தான் இருக்குது ரொம்பவே பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்குது இது போக பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஒன் பிளஸ்ல வரக்கூடிய அந்த ப்ளூ கலர்ல மெகா ப்ளூ சூப்பர் சில்வர் இந்த கலர் வேரியன்ட்லாம் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ரைட் சைட்ல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு கீழே பவர் பட்டன் இருக்கு பாட்டம்ல வந்தா 3.5 mm ஜாக் இருக்கு ஆனா கலர் ஸ்லைடர் இல்ல இப்ப அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே செக்மெண்ட் வந்தா C3 லைட்ல இருந்து C4 லைட்க்கு பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க 6.67 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட அதுபோக நீங்க ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா 60 130 அது தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே சூஸ் பண்ணிக்கிடும் மத்தபடி டிஸ்பிளே பார்த்தா அந்த பெசல்ஸுமே ரொம்பவே கம்மியா கொடுத்துருக்காங்க இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 92.2% வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க அதனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது இண்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி அவுடோர்ல யூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி டிஸ்பிளே நல்லா பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்கு இங்க பீக் பிரைட்னஸா 2100 nits இதுல கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல விவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா பெட்டரா எடுத்து நல்ல ஒரு விவிடான டிஸ்பிளேவா இருக்கு ஷார்ப்னஸா இருக்கட்டும் டீடைலா இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்பவே பெட்டரா இருக்குது அதுக்கு காரணம் இவங்களோட செட்டிங்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்காகவே இங்க விவிட் நேச்சுரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நேச்சுரல்ல செட் பண்ணி கூட பாத்துக்கலாம் அது கொஞ்சம் சப்டலா இருக்கும் மத்தபடி டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ரொம்பவே பெட்டரா இருக்கு இது போக அக்வா டச் அதுவுமே கொடுத்துருக்காங்க தண்ணி எல்லாம் இருக்கும் போது டச் பண்ணா கூட ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது இவ்வளவு கொடுத்திருந்தாலுமே இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் இல்ல அதுவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படியே இங்க டிஸ்பிளேக்குள்ள சாஃப்ட்வேருக்கு போனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 ஆக்சிஜன் ஓஎஸ் 14 கொடுத்துருக்காங்க இங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 14 தான் அந்த அளவுக்கு லைட்டா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு ஆட்ஸுமே இல்ல ஆனா ப்ளூடூத் மட்டும் இருக்கு ஒரு சில குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மத்தது எல்லாமே டெஸ்டிங்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் தான் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குது எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா தான் இருக்குது இங்க டிஃபால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா கூகுள் டைலர் தான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்க கால் ரெக்கார்ட் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கூட பிளே ஸ்டோர்ல இவங்களோட ஓ டைலர் அப்படிங்கிற ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதையுமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படியே மத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருக்கு பாட்டம்ல ஒரு 60 டாப்ல ஒரு 40 அந்த மாதிரி தான் கேக்குது ஆனா இங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 300% அப்படின்னு காமிக்குது பட் நார்மலா ஃபுல் வால்யூம்ல கேட்கும் போதே ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் கொஞ்சம் உங்களுக்கு ஓவர்லோடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 300% அப்படின்னு காமிக்குது கொஞ்சம் அந்த லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுவுமே கேட்கறதுக்கு ஓகேவா தான் இருக்கு சிம் ஸ்லாட்டுமே ஹைபிரிட் ஸ்லாட்டா கொடுத்துருக்காங்க ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு இல்லைனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும் மேக்ஸிமமா 2 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அது போக இது ஒரு 5G மொபைல் 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 ஓட ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க வைஃபை 5 கொடுத்துருக்காங்க என்ன இந்த செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல IR பிளாஸ்டர் கொடுக்கல ஏன்னா இவங்களோட ப்ரீமியம் மொபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் NFC-யும் இந்த மொபைலில் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவே கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது IP54 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அப்படியே பேட்டரி வந்தால் இங்கேயுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே 5500 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் இருந்தது அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 45 to 50 minutes டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அது போக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது நீங்கள் காலையில் 100% சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நைட் வரைக்கும் யூஸ் பண்ணால் கூட ஈவினிங் ஒரு 20 to 25% பேலன்ஸ் வந்து இருக்குது ஒரு நார்மலான யூஸருக்கு இந்த பேட்டரியோட
performance ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அப்படியே இதோட கேமரா செக்மெண்ட் வந்தா ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. கீழே ரெண்டு கண்ணு மாதிரி LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. இங்க ஃபிளாட்டா இருந்தாலும் ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதை டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. இங்க கேமராஸ் அப்படினு பார்த்தா பிரைமரி சென்சரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. என்னடா போன டைம் 108 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் 50 மெகாபிக்சல் தானா? இதுக்கு பேர் தான் அப்கிரேடா அப்படினு கேட்டிங்கனா போன டைம் 108 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாலும் அது Samsung சென்சார் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் Sony சென்சார் அது லேட்டஸ்டான சென்சார் கொடுத்திருக்காங்க. Sony LYT 600 அப்படிங்கற இந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க டெப்த்துக்காக. கேமராவோட 퍼ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த வார்ம் வந்து ஆட் ஆகுது. அதனால சேச்சுரேஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி ஷார்ப்னஸ் அந்த டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் ரொம்பவே பெட்டரா இருக்குது. கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்து கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பண்ணி பெட்டரா கொடுத்தது. கொஞ்சம் புவரான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கேமராவோட 퍼ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருது. அப்படியே போர்ட்ரேட் ஷாட் வந்தா அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் இதெல்லாம் நல்லா பிரிச்சு தருது. அதுவுமே அந்த பேக்ரவுண்ட் பிளர் எவ்வளவு தேவையோ அதை நம்ம செட் பண்ணிக்க முடியுது. அதுவுமே அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு. பட் அந்த சேச்சுரேஷன் இதுலயுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வந்தா பஞ்ச் ஹோலோட 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட 퍼ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ரியர் கேமராவோட 퍼ஃபார்மன்ஸ் மாதிரியே தான் இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் வார்மா தான் இதோட போட்டோஸ் இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ரொம்ப கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த போட்டோஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்ல பிரைட்டாவும் இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ஆனா ஸ்கின் டோன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்து கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுமே மேக்ஸிமமா 1080 30 FPS தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு காரணம் இதோட ப்ராசஸர். ப்ராசஸர்ல மேக்ஸிமமா அவ்வளவுதான் சப்போர்ட் இருக்குது. மத்தபடி இங்க OIS இருக்கிறதுனால நல்லா ஸ்டேபிளா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்டா தான் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஒரு நார்மலான யூசருக்கு இது போதுமானதா இருக்கும். மத்தபடி பெரிய அளவுல வீடியோஸ்ல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயமே C3 லைட்ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் C3 லைட்ல இருந்து இந்த ப்ராசஸர் மட்டும் அப்கிரேட் பண்ணல. போன டைம் என்ன இருந்ததோ அதே Snapdragon 695 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து OnePlus ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. அதனால என்னவோ இதை மாத்திரம் இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இருந்தாலும் இவங்க இன்னும் லேட்டஸ்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். மத்தபடி நீங்க பேசிக்கா ப்ரௌஸ் பண்றீங்க, அதிகமா சோசியல் மீடியாஸ் பாக்குறீங்க, இல்ல வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். பட் நீங்க ஹெவியா கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ஓரளவு செட் ஆகாது. மத்தபடி த்ரோட்டில் டெஸ்ட்மே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதோட பெர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமா 80% மேல யூஸ் பண்ணது எந்த இடத்துலயுமே அந்த த்ரோட்டில் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே வரல. மத்தபடி நீங்க ஹெவியா கேம் பிளே பண்றீங்க அப்படின்னாலுமே இதுல ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே வரல. இது போக LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 23,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக இதுல விர்ச்சுவல் ரேமும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அப் டு 8GB RAM வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மத்தபடி பெரிய அளவுலலாம் பெர்ஃபார்மன்ஸ்ல சேஞ்சஸ் எதிர்பார்க்க வேண்டாம். இது போக இதுக்கு கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மொபைல 19,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 19,000 ரூபாய்க்கு இதுல என்னப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்டான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கேமராட பெர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்க்கு நல்லா தான் இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. சூப்பரான ஆட்ஸ் இல்லாத ஆக்சிஜன் ஒய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு OnePlus பத்தி தெரியும், கரெக்டான டைமுக்கு கொடுத்துருவாங்க. பட் ப்ராசஸர் மட்டும் ஒரு நார்மலான யூசராக இருக்கீங்க, நீங்கள் கேமிங்லாம் அதிகமாக விளையாட மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.